சிரிக்கும் மூன்று துறவிகள். சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம், தெரியாதவங்களுக்கு புதுமையாகவும் வியப்பாகவும் இருக்கும். அந்த மூன்று துறவிகளுடைய பெயர்கள் எதுவுமே குறிப்பிடல. ஏன்னா அவங்க ஒருபோதும் அவங்களுடைய பெயர்களை யாருக்குமே வெளியிடல. அவங்களுடைய பெரும் அடையாளமே அவங்களுடைய சிரிப்பு தான். மற்றவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சிரிப்பு மட்டும்தான். சீனாவில் அவங்க சிரிக்கும் மூன்று துறவிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அவங்களுடைய செயல் மற்றவங்களுக்கு முதல்ல வியப்பா இருந்தாலும் அப்புறம் யதார்த்தமாகவும் ஆனந்தமாகவும் தெரிஞ்சுது. அவங்க மூணு பேரும் ஒரு கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு கிராம சந்திப்புல நின்று சிரிக்க தொடங்குவாங்க. அந்த சிரிப்பு அந்த இருப்பிடம் முழுதும் தென்படும். அந்த சிரிப்பு மற்றவங்களை கேலி செய்யும் வண்ணம் இருக்காது, அவங்களுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடா அமைஞ்சிருக்கும். முதல்ல மக்களுக்கு விழிப்பு வியப்புன்னு ஏற்பட்டாலும் நேரம் ஆக ஆக அவங்களுக்கு தொற்று வரும். தொடர்ந்து கூட்டம் கூட தொடங்கும், முழு கூட்டமும் சிரிக்க ஆரம்பிக்கும். கடைசியில அந்த நகரம் முழுவதும் அதுல ஈடுபடும். அப்புறம் அவங்க வேறு ஊருக்கு போவாங்க. அவங்க மூணு பேரும் மக்களால நேசிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய ஒரே பிரசங்கம், ஒரே செய்தி அந்த சிரிப்பு மட்டும்தான். அவங்க வேறு எதையுமே கற்பிக்க மாட்டாங்க. வெறுமன ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க, மற்றவங்கள சிரிக்க வைப்பாங்க. பின்னர் நாடு முழுவதும் புகழடைஞ்சாங்க. சிரிக்கும் மூன்று துறவிகள் அப்படின்னு சீன மக்கள் மனசுல பெரும் அளவுல இடம் பிடிச்சாங்க. அவங்களுடைய சிரிப்புனால அவங்களுடைய மதிப்பு உயர்ந்தது. அவங்க குறிப்பா யாரையும் பார்த்து சிரிக்கல. தனக்குத்தானே காஸ்மிக் நகைச்சுவை உணர்ந்தது மாதிரி அந்த சிரிப்பு இருக்கும். வார்த்தைகள் எதுவுமே இல்லாம சிரிப்பு ஒன்ன மட்டுமே வச்சு நாடு முழுவதும் மகிழ்ச்சியை பரப்பி வந்தாங்க. இப்படியே நாட்கள் நகர அவங்களுக்கு வயதாகிருச்சு. ஒரு கிராமத்துல தங்கி இருக்கும் போது மூன்று துறவிகள்ல ஒருத்தர் இறந்துடுறாரு. அவங்கள ஒருத்தர் இறந்துட்டதால மத்த ரெண்டு பேரும் நிச்சயமா அழுவாங்கன்னு நினைச்சு முழு கிராமமும் எதிர்பார்ப்போட அங்க போச்சு. ஆனா ரெண்டு துறவிகளும் மூன்றாவது துறவியுடைய சடலத்துக்கு பக்கத்துல நின்னு வயிறு குழுங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால மக்கள் குழப்பத்தோட கேள்வி எழுப்புறாங்க. இப்போ கூட உங்களால எப்படி சிரிக்க முடியுதுன்னு முதல் முறையா ரெண்டு துறவிகளும் பேசுறாங்க. இந்த மனிதன் வென்றதால நாங்க சிரிக்கிறோம். முதல்ல யார் இறப்பாங்கன்னு நாங்க எப்பவுமே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த மனிதன் எங்களை தோற்கடிச்சிட்டாரு. எங்க தோல்வியையும் அவர் வெற்றியையும் பார்த்து நாங்க சிரிக்கிறோம். அவர் எங்க கூட பல வருஷங்கள் ஒன்னா வாழ்ந்தாரு, ஒன்னா சிரிச்சோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமைய பகிர்ந்துகிட்டோம். கடைசியா அவரை சிரிச்சு வழி அனுப்புறதை தவிர எங்க கிட்ட வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த துறவிகள் சொல்றாங்க. ஆனா கிராமம் முழுக்க சோகமா இருந்தது. இறந்த துறவியுடைய உடல் இறுதி சடங்குல வைக்கப்பட்டப்போ மீதமுள்ள துறவிகளும் நகைச்சுவை உணர்வு இன்றி காணப்படுறத மக்களால உணர முடிஞ்சுது. இறந்த மூன்றாவது துறவி மட்டும் சிரிச்சது மாதிரியே இருந்தது. சடங்குல அவர் தன்னோட ஆடைகளை மாற்ற வேண்டான்னு தன்னோட தோழர்கள் கிட்ட கேட்டிருந்தாரு. ஒரு மனிதன் இறந்த அப்புறம் அவங்க ஆடைய மாற்றி உடலுக்கு குளியல் கொடுக்கறது வழக்கம். ஆனா மூன்றாவது துறவியோ, நான் ஒருபோதும் அசுத்தமா இல்லாததால எனக்கு குளியல் அவசியம் இல்லை. என்னோட வாழ்க்கை முழுதும் சிரிப்பு நிரம்பி இருக்கு. எந்த அசுத்தமும் என்கிட்ட வர முடியாது. நான் எந்த தூசியையும் சேகரிக்கலன்னு சொல்லி இருந்தாரு. அதே மாதிரி அவருடைய விருப்பத்தின்படியே ஆடைகளை மாற்றல. உடலுக்கு தீ வைக்கப்பட்டப்போ திடீர்னு அவர் ஆடைகள் மேல இருந்து வந்த பல வண்ணங்கள் நிறைந்த பட்டாசுகள் அங்கும் இங்குமா போய் வான வேடிக்கை செஞ்சுது. முழு கிராமமும் சிரிச்சுது. மற்ற ரெண்டு துறவிகளும் சொல்றாங்க, இப்போவும் நீ எங்களை தோற்கடிச்சிட்ட. சிரிக்க மறந்த எங்களை உன்னோட தந்திர செய்கையினால சிரிக்க வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிக்க தொடங்குறாங்க. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. மிருகத்திற்கு சிரிக்கும் திறன் இல்லை, மனிதனுக்கு மட்டும்தான் இத்தகைய சிரிக்கும் சிறப்பம்சம் இருக்கு. சலிப்பு சிரிப்பு துருவ எதிர்நிலைகள். மேலும் சலிப்படையக்கூடிய ஒரே விலங்கு மனிதன். சலிப்பு நம்மளுடைய புத்திய மென்மேலும் வளர விடாது. அதனால சலிப்பை உடைச்சு சிரிப்பை பெருக்குவோம். சிரிப்பு எப்பவும் இளமையாகவும் புதுமையாகவும் இருக்கும். சத்தமா ஒரு தடவை சிரிச்சு பாருங்களேன், சந்தோஷத்தை உணர்வீங்க. இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன்.
இன்னொரு கதையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ.